எடுத்துக்காட்டு 3.15 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கம்பியிலிருந்து 1 மீட்டர் தொலைவில் ஏற்படும் காந்தப்புலத்தின் எண்மதிப்பை கணக்கிடுங்க, இதனை புவி காந்தப்புலத்துடன் ஒப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்தது வந்து மின்னோட்டம் வந்து 1 ஆம்பியர். அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா a = 1 மீட்டர். ஸோ இது வந்து நீண்ட நேரான கடத்தி அப்படின்னு எடுக்கும்பொழுது இதிலிருந்து நமக்கு வந்து ஏ தொலைவில் ஒரு பாயிண்ட் வந்து குறிப்போம். இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி, இது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து 1 ஆம்பியர். ஸோ இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த நீண்ட நேரான கடத்தியில் ஒரு போகக்கூடிய 1 ஆம்பியர் கரண்ட்னால ஏர் டிஸ்டன்ஸில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும், அதை வந்து எர்த்தோட கம்பேர் பண்ணணும். ஸோ முடிவினால் நீளம் கொண்ட நேர்கடத்தினால் காந்தப்புலத்துக்கான சமன்பாடு வந்து b = μ0i/2πa. இதில் μ0ங்கிறது 4π × 10⁻¹⁷ வெற்றிடத்தின் உட்பகுதிறன், iங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க 1/2π, ஏ அப்படிங்கிறது 1 மீட்ரு. ஸோ 1 அப்ளை பண்ணியாச்சு, இங்கே என்ன கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகிரும், 2 அடித்தோம்னா மேலே 2 வரும். ஸோ ஆன்சர் வந்து பி, கடத்தினால் உருவாகக்கூடிய மின்புலம் பார்த்தோம் அப்படின்னா b = 2×10⁻¹ டெஸ்லா. ஸோ புவி காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10⁻⁵ டெஸ்லா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கம்பேர் பண்ணுறதுல. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த்தோட காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 25×10⁻⁶ டெஸ்லாவிலேருந்து 65×10⁻⁶ டெஸ்லா வரை இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த பேசிக்காக இந்த வேல்யூ முதல் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ 25×10⁻⁶ வந்து தசமஸ்தானத்தில் மாற்றணும் அப்படின்னா 0.00025 வரும். இதில் வந்து நமக்கு 2 வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது தசமஸ்தானத்துக்கு நாத்தணும் அப்படின்னா 2 அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா 2×10⁻¹ இருக்கும். ஸோ அந்த 2×10⁻¹ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் நமக்கு ஏற்கனவே வந்து இந்த கடத்தில் உருவாகக்கூடிய, கடத்தில் செல்லக்கூடிய மின்னோட்டத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புறத்தினுடைய மதிப்பு அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ பி கடத்தி / பி எர்த்துன்னு போட்டோம்னா 2×10⁻⁷ / 2×10⁻⁵ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும், மிச்சம் வந்து 1 இருக்கும். ஸோ அந்த 1 வந்து மேலே வச்சுட்டு இந்த 10⁻⁷ கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா 10⁻⁷ மாறிடும். ஸோ 7 இங்கே 10⁻⁵, அப்போ அடுக்கில் வந்து கூட்டினோம்னா இங்கே 7-5 இருக்கும், அப்போ வந்து என்ன வரும், 10⁻²னு வரும். ஸோ 10⁻²  அப்படிங்கிறது 100, 1/100 அப்படின்னு வரும். அப்போ நம்ம இங்கே உருவாகக்கூடிய, கடத்தில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை வந்து எர்த்தோட கம்பேர் பண்ணுறப்ப, ஸோ 1/100 அதை பார்த்தோம் அப்படின்னா 1:100 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த கடத்தில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பானது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில், அதாவது எர்த்தோட காந்தப்புலத்தினுடைய மதிப்பை விட 100 மடங்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கில் வந்து நம்ம பார்க்குறோம்.